ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்திய விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான சூப்பர் 12 மேட்ச் இன்றைக்கி மதியம் 1:30 மணிக்கு ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டு அணுடைய பிளேயிங்ல வந்து இந்த மேட்ச்சில் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த மேட்ச்சில் மழை பெய்யுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேட்ச்சில் மழைக்கான வாய்ப்பு 20% இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அணியும் 8 ஓவர் கூட மழை வந்தாலும் வந்து விளையாடலாம், அப்படி தான் வந்து மழை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து 8 ஓவராச்சும் வந்து நடக்கும். ஸோ இந்த மேட்சில் முதல்ல வங்கதேச அணியுடைய பிளேயிங்கில் வேணால் பார்ப்போம். வங்கதேச அணியில் ஓப்பனிங் வீரராக சௌமியா சர்க்கார் மற்றும் நஜ்புல் கசன் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே மோசமான ஃபார்மில் இருக்காங்க. மூன்றாவது நாடில் லிட்டில் குமார் தாஸ் விளையாடுவாங்க, இவர் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. நான்காவது டவுன் ஆர்டரில் அந்த அணியோடைய கேப்டன் சகிஃபுல் கசன் விளையாடுவாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் அஃபிட் கசன் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் யாஸ்டி அலி விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் நூரல் ஹசன் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் மோஸ் ஹசனி விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஹசன் முகமத் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் அந்த அணியோடைய ஃபாஸ்ட் பவுலர் அகமது விளையாடுவாங்க. இவர் இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இறுதியாக அந்த அணியை சேர்ந்த நம்பிக்கை நட்சத்திரம் வாய்ந்த ஃபாஸ்ட் பவுலர் முஸ்டபிசர் ரஹ்மான் விளையாடுவாங்க. இதுதான் வங்கதேச அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்த மேட்சில் பார்க்கப்படுது. வங்கதேச அணியை பொறுத்தளவில் அந்த அணியுடைய பேட்டிங் வந்து மோசமாக இருக்குது, பந்தி வச்சு டீசெண்டாக இருக்குது. அடுத்ததான் இந்திய அணியுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் தான் விளையாடுவாங்க. இதில் ரோஹித் சர்மா டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க, கேஎல் ராகுல் மோசமான ஃபார்மில் இருக்காங்க. மூன்றாம் டவுன் ஆர்டரில் சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய விராட் கோலியும் நான்காம் டவுன் ஆர்டரில் சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. இந்த மேட்சில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக டிகே விளையாட வாய்ப்புகள் கம்மி. ஸோ டிசப்பன் தான் இந்தியனுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக விளையாட போகிறாங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷர் பட்டேல் வந்து விளையாடுவாங்க. ஸ்பின் போலிங் அட்டாக்கில் அஸ்வின் அணியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தீபக் கூட ஆல்ரவுண்டர் கொண்ட ஸ்பின் போலிங் அட்டாக்கில் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் போன்சஸ் குமார், முகமது சமி, ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தளவில் வங்கதேச அணியை அசால்ட்டாக வீழ்த்துற ஒரு அணியை தான் இருக்குது. இருந்தாலும் போன மேட்ச் மாதிரி இந்திய அணி ஃபீல்டிங்கில் சொல்லப்போனால் வங்கதேச அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி முதல்ல பேட்டிங் ஆனால் ஒரு 180 ரன்களுக்கு மேலே அடிக்கணும். அதே போல் வங்கதேச அணி முதல்ல பேட்டிங் ஆனால் ஒரு 140 ரன்குள்ளே வங்கதேச அணியை சுருட்டினா இந்திய அணி இந்த மேட்சில் அசால்ட்டாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை தக்க வைப்பாங்களா, இல்லை வங்கதேச அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.